Hello friends, welcome to ECE Preparation. This is our channel, TRBEC as well as TNEBEC important questions to discuss. We will discuss the previous year important questions. That is the future further chances. So, we will cover all subjects. So, you will find the videos very useful. So, first of all, what do you want to do? Subscribe to our videos. That's why your friends share all useful. Then, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் கிளியர் பண்ணாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நோட்ஸு தென் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளோட சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளோட ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஸ்பியில் வந்து அரியர் வச்சுட்டு கிளியர் பண்ண முடியாமல் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத விட ஒரு நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி வெளியில் வரது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனலாக மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா லெட்ஸ் மூவ். ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து டிஎஸ்பி. டிஎஸ்பியில் வந்து எல்டிஐ சிஸ்டம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து தான் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ எல்டிஐ சிஸ்டம் அப்படிங்கிறது லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அதாவது என்னோடய இன்புட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இன்க்ளூடிங் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட எனக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெச் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு ஒய் ஆஃப் என். ஓகே, ஸோ அதில் ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. சீரீஸில் கனெக்ட் பண்ணால் எப்படி, பேரலில் கனெக்ட் பண்ணால் எப்படி அப்படிங்கிறத நம்மளோட புக்ஸில் வந்து தியரிட்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் எல்டிஐயில் அப்படின்னா ஒரு சிஸ்டம் வேல்யூ கொடுத்து அதே மாதிரி தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் பார்த்தோம்ல, லீனியராக நான் லீனியராக, காசலாக நான் காசலாக, ஸ்டாட்டிக்காக டைனமிக்காக, இன்வேரியண்டாக வேரியண்ட்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவாங்கள்ல, இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸாக கொடுப்பாங்க. அதுதான் பேசிக் சிஸ்டம்ஸ்க்கும் இந்த எல்டிஐ சிஸ்டம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் சம்மேஷன் கே ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து லீனியராக நான் லீனியராக காசலாக நான் காசலாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா காசல் அப்படிங்கிறது நம்ம டைரக்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். காசல் அப்படிங்கிறது என்னது, என்னோடய அவுட்புட் வந்து ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா இட் ஷுட் பி அ காசல், அதர்வைஸ் இட்ஸ் ஏ நான் காசல். ஓகேங்களா? இங்கே நான் என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்குறேன், நான் இங்கே வந்து டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய சிஸ்டம் வேல்யூ, இது வந்து என்னோடய ப்ரெசன்ட் அவுட்புட். எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறதும் என்னோடய ப்ரெசன்ட் அவுட்புட். பட் டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே அப்படிங்கும் போது என் இது என்னோடய பாஸ்ட் இன்புட். ஏன் மேம் பாஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என் மைனஸ் த்ரீ கே வந்திருக்கிறதுனால இட் ஷுட் பி அ பாஸ்ட் இன்புட். ஓகேவா? தென் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அது கண்டிப்பாக என்னது, காசல். ஸோ அதனால் அது வந்து என்ன அப்படின்னா காசல் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதோட விட்டுறக்கூடாது, லீனியராக நான் லீனியராக அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ லீனியர் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணுச்சுன்னா இட் ஷுட் பி அ லீனியர், அதர்வைஸ் நான் லீனியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன வரும் அப்படின்னா நான் என்னென்னா செப்பரேட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் ஒன் ஆஃப் என் கண்டுபிடிக்கணும், ஒய் டூ ஆஃப் என் கண்டுபிடிக்கணும், தென் அதை கம்பைன் பண்ணி ஒய் த்ரீ ஆஃப் என் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒய் ஒன் ஆஃப் என் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் என்னோடய இன்புட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து எக்ஸ் ஒன் ஆஃப் என் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பேன். ஓகேவா? தட் இஸ் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒன் ஆஃப் என் சம்மேஷன் டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து என் மைனஸ் த்ரீ கே அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒய் ஒன் ஆஃப் என். அதே மாதிரி ஒய் டூ ஆஃப் என் போட்டேன்னா அதே மாதிரி எக்ஸ் டூ ஆஃப் என் டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கே. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா ஒய் த்ரீ ஆஃப் என் கண்டுபிடிப்பேன். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம கம்பைன் பண்ணி ஈக்குவலாக பார்க்கணும்னு தேவையில்ல, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என்ன வேல்யூனா ஏ ஒய் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் பி ஒய் டூ ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒய் ஒன் ஆஃப் எனக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய் டூ ஆஃப் என்னை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எனக்கு டெல் அப்படிங்கிறது காமனு, ஸோ டெல் ஆஃப் என் மைனஸ் த்ரீ கேவை நான் வெளியில் எடுத்துருவேன். வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும், ஏ எக்ஸ் ஒன் ஆஃப் என் ப்ளஸ் பி எக்ஸ் டூ ஆஃப் என் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே வந்து எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைட் கிடைக்கிற ஆன்சரும் இதுவும் கிட்டத்தட்ட ஐ மீன் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து லீனியர்.
ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, ஆன்சர் ஒன்னும் தேர்டும் வந்து கரெக்டு. ஸோ அந்த வகையில் நம்ம ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக 2 மார்க், டிஆர்பி 2 மார்க்கில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒன்று கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும், இன்னொன்று நம்ம டெரைவ் பண்ணி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் காசல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.